டு 35,000. ஃபுல் ஒயிட்டுன்றதுனால 35. ஸோ இன்னும் இவங்க கண்ணு கூட திறக்கல. இது வந்து அக்டோபர் 10 பிறந்தாங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் மேஜிக் வித் தமிழ். என் சேனல் நீங்கள் வந்து மேஜிக் வீடியோஸ் பார்க்கலாம், இன்டர்வியூஸ் பார்க்கலாம், பிஸ்னஸ் ரிவ்யூஸ், பெட் ரிவ்யூஸ், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில். என் சேனல் எது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்களா, பேர்ட்ஸ்லாம் இருக்குது. மேமோட பேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பெட்ஸ் தான். மேம் நீங்கள் சொல்லுங்கள், என்ன பேர்டு, என்ன பேர்? ஸோ ஆஃப்ரிக்கன் கிரே பேர்ட். ஆமாம், கிரே பேர்ட். ஸோ மேலாக ஃபீமேலா? அது இவ வந்து ஃபீமேல், ஸோ மேல் வந்து உள்ளே இருக்காரு. ஸோ ஆக்சுவலாக ப்ரீடிங்காக நாங்கள் வந்து விட்டுருக்கோம். ஓகே ஓகே. அண்ட் இதோட ப்ரீடிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு 2 இயர்ஸில் ப்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நாங்கள் வாங்கியிருக்கோம் இப்போ புதுசாக. ஓகே. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் பேர்ட், கொஞ்ச நாள் கூண்டில் நம்ம விட்டுருப்போம். ஸோ அதுலேயே அவங்க ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதுக்கப்புறமா தான். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பில் வந்து உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி, ஐ மீன் அந்த கூண்டுக்கு வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு என்ன கரெக்டாக செட் ஆகும் அப்படின்றத பார்த்து அவர் செட் பண்ணி வைப்பார். அவர் பண்ணதுக்கப்புறமா இவங்க வந்துட்டு உள்ளே போயிட்டு முட்டை வைப்பாங்க. ஸோ அதுதான் ஸ்டார்டிங். ஸோ இப்போ தான் அவர் உள்ளவே போக ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இவளும் வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து குட்டிலேருந்து வளர்த்தோம், அவரும் எங்ககிட்ட குட்டிலேருந்து வளர்ந்தார். ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு சின்ன வயசுலேருந்து எங்கள் கூட ஒன்றா வளர்ந்தது தான். அண்ட் ப்ரீட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 ப்ரீட்ஸ் எடுத்துட்டோம் நாங்கள், எல்லா குட்டி எல்லாம் சேல் பண்ணியாச்சு. ஓகே காய், ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து பேர்ட்ஸ் பார்த்தோம், சன்கார்னியர், ஆஃப்ரிக்கன் பேரட். நெக்ஸ்ட்டு வந்து மேம் ஆக்சுவலாக டாக்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினியேச்சர் பின்ச்சர்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இவங்க வந்து டாபர் மேனோட குட்டி வெரைட்டி. ஸோ இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃப்ளாட்ஸில் தான் இருக்காங்க. ஸோ யாராலையும் வந்துட்டு அவ்வளோ பெரிய டாக்ஸ் எல்லாம் வச்சு வளர்க்க முடியல. பட் அதே குவாலிட்டியில் இருக்கிற ஒரு டாக் குட்டியாக கிடச்சா நல்லா தானே இருக்கும். ஸோ அதனால மினியேச்சர் பின்ச்சர். அண்ட் அவங்க பேர் டாலி. டாலி லெட்டர் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கோபமாக இருப்பாங்க. அண்ட் பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து வீட்டை கார்ட் பண்ணுறது அண்ட் நம்ம கூட இருக்கிறது எல்லாமே சிமிலர் டு டாபர்மேன். சூப்பர் சூப்பர். ஆமாம். அண்ட் இவங்க வந்து ஷீஸ் அன் சாம்பியன். ஸோ ஆல்ரெடி ஒரு 3 சாம்பியன் கிளாஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஷோஸில் எல்லாத்துலேயும். ஓகே. நீங்கள் ஆக்சுவலாக வந்து டாக் ஷோஸ் டாக் ஷோஸ் எல்லாமே போவோம் நாங்கள். ஸோ அங்கே போகும்போது இவங்க எல்லாம் கலந்துப்பாங்க. ஸோ இவங்க கலந்துக்கிட்டு எங்களுக்கு பெருமை சேர்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு 5 குட்டி போட்டிருக்காங்க இப்போ. ஸோ எத்தனை ஃபீமேல் எத்தனை மேல் வந்துட்டு ஒரு மேல் 4 ஃபீமேல். ஸோ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்துட்டு 10,000 ருபீஸ் சேல் பண்ணிட்டுருக்கோம் அண்ட் மேல் வந்து 12,000 ருபீஸ் சேல் பண்ணிட்டுருக்கோம். ஓகே. ஸோ இன்னும் இவங்க கண்ணு கூட திறக்கல. இது வந்து அக்டோபர் 10 பிறந்தாங்க, இன்னும் கண்ணு கூட திறக்கல இவங்க. மேலா ஃபீமேல? அது ஃபீமேல். ஓகே. ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாக் ப்ரீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு புல்டாங்க. நானும் பார்த்ததில்லை. ஸோ பார்ப்போமா? ஓ வாவ், ஹலோ. ஸோ இவங்க வந்து ரொம்ப சாஃப்ட். இவங்க வந்து எங்கள் வீட்டோட ராணி. இவங்க தான் ராணி. ஆமாம். அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு. ஸோ இவங்க பேர் வந்து டியாரா அண்ட் ஷீ இஸ் அ ஃப்ரெஞ்ச் புல் டாக். ஸோ இவங்க வந்துட்டு இந்தியன் சாம்பியன். இப்போ எல்லாமே சாம்பியன்ஸ் தான் வச்சுருக்கீங்க போல. என்னென்னா எங்களது வந்துட்டு மெயினாக டாக் ஷோஸ் கூப்பிட்டு போயிட்டு, ஸோ இவங்கள சாம்பியன் ஆக்கிறது தான் எங்களோட வேலை. அண்ட் இவங்க வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி இவங்க சாம்பியன் ஆகி எங்களை பெருமை சேர்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஒரு வாட்டியும் டாக் ஷோவில் சாம்பியன் நான் பார்த்துக்கோங்க. சாம்பியன் குயின் சாம்பியன். இப்போ வந்து என்ன சொல்கிறது, ப்ரீட் பண்ணதுனால பயங்கர ஒரு சோகமாக இருக்காங்க, டயர்டாக இருக்காங்க. அண்ட் எத்தனை குட்டி போட்டிருக்காங்க இவங்க வந்துட்டு? 5 குட்டி போட்டிருக்காங்க இவங்களும். 5 பொண்ணுங்க. ஃபீமேல்? ஆமாம் ஃபீமேல். இவங்கெல்லாம் வந்து கண்ணு திறந்துட்டாங்க. அவங்க அக்டோபர் 2 பிறந்தாங்க. காந்தி ஜெயந்தி பிறந்திருக்காங்க. ஆமாம். எங்களுக்கு வந்து எல்லாம் சிக்னேச்சர் டேட்ஸில் தான் பிறப்பாங்க. ஸோ அதனால எங்களால் வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆமாம், எல்லாம் சாம்பியன்ஸ் ஆச்சு. 30 to 35,000 ஃபுல் ஒயிட்டுன்றதுனால 35. அதுதான் பிரீட் மேஜ் பேரு.
அதான் ப்ரீட் நேமே வா. ப்ரீட் நேம் சவ் சவ். இவ பேர் நாங்க வச்சது வந்து பெக்கின்னு வச்சிருக்கோம். பெக்கி. ஆமா. பெக்கி. இவ வந்து 60 டேஸ் ஓல்ட் இவ. சோ இப்போதான் இவங்க வந்து டெல்லில இருந்து வந்தாங்க மேடம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் டியர் டர்ட்டில். ஸோ இது வந்து நாங்கள் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 இயர்ஸ்க்கு மேலே ஆறுது. அண்ட் வாங்கும் போது கொஞ்சம் சைஸ் சின்னதாக தான் இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்து பெருசாக ஆயிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்லாப். ஸோ இந்த ஸ்லாப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்ஸ் டெம்பரேச்சர் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் போது அது மேலே ஏறி நின்று திரும்ப ஹீட் பண்ணுறதுக்கு, அண்ட் ரொம்ப ஹீட் ஆகும் போது மறுபடியும் தண்ணியில் போயிட்டு அவங்க இருப்பாங்க. பிளேட் இல்லைன்னா உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் அதால் தாங்க முடியாது. ஸோ ரொம்ப கோல்டாகவே இருந்து அது இறந்து போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ இப்போ நாமளே வந்துட்டு ஒரு கோல்ட் கண்ட்ரியில் இருக்கோம். ஸோ நம்மளால் ரொம்ப நேரம் வந்துட்டு தாக்கு பிடிக்க முடியாது. அண்ட் அகேன் நம்மளுக்கும் அதே தான். ஸோ அதே தான் ஃபார் த டர்ட்டில் ஆல்சோ. டர்ட்டில் ஃபுட்டுன்னே விற்குது. ஸோ அந்த டர்ட்டில் ஃபுட் இப்போ எப்படி ஃபிஷ்ஷுக்கு நம்ம ஃபுட் வைக்கிறோமோ அந்த மாதிரி டர்ட்டிலுக்குன்னு ஃபுட் வைக்கிறாங்க. ஸோ அந்த டர்ட்டில் ஃபுட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவரை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவர் போன வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபன்னாக இருக்க போகுது இதுக்கு மேலேயும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் மிஸ் பண்ணிடாதீங்க. நமக்கு